ஸோ இந்த வீடியோவில் நாம கெப்பாசிட்டர் தான் என்ன, வாட் இஸ் கெப்பாசிட்டர், அதாவது மின்தேக்கிகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடி இந்த மின்தேக்கிகளானது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டில் தான் இது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்போ இதனுடைய ஆரம்பம் ஆனது இருந்தது அப்படின்னா, ஸோ 1745 இது ஃபஸ்ட்டு மின்தேக்கி அதாவது கெப்பாசிட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எப்படி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மெனி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணும் பொழுது இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத அவங்க உருவாக்குறாங்க. யார் இதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் ஹாக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். இங்கே என்ன மாதிரியான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ்பியர் எடுத்துக்கிறாங்க, அதை வந்து ஒரு உலன் கிளாத்தோட ரப் பண்ணுறாங்க. அப்போ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிறதாக அவங்க கல்குலேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு சயின்டிஸ்ட் சல்ஃபர் பார் எடுத்துக்கிட்டு கேரி அவுட் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி சார்ஜ் பர்டிகுலர் மெட்டீரியலில் ஸ்டோர் ஆகிறத அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை அவங்க உருவாக்குறாங்க. இரண்டு மெட்டல் பிளேட்ஸ் லைக் மாதிரி பொருட்களை வச்சுக்கிட்டு அதுக்கு மின்னோட்டம் அடைய செய்தான், அதில் மின்னோட்டமானது தேக்கி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்ல வராங்க. ஓகே, அதனுடைய அமைப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முழுமை பெற்று ஸோ அதை பல்வேறு வகைகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டர்னா என்ன, ஸோ இது எப்படிலாம் நாம் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸோ வேற ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய லைஃப் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது மெடிக்கல் ஃபீல்டாகட்டும் சரி, இல்லை சம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் சிஸ்டம்னாட்டும் சரி, ஸோ மெனி அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு மிக அழகாகவும் தெளிவாகவும் இதில் இருக்குது. இது நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்ன சார், is a device used to store electric charge and electrical energy. அதாவது மின் துகள்கள் மற்றும் மின்னாற்றலை சேமிக்க உதவும் ஒரு கருவியை நம்ம என்னன்றோம் அப்படின்னா, மின் தேக்கி அப்படிங்கிறோம். அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு சார், கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது சார்ஜ் ஸ்டோர் பண்ணுமா இல்லை எனர்ஜி ஸ்டோர் பண்ணுமா, அதாவது ஆற்றலை ஸ்டோர் பண்ணுமா இல்லை மின் துகள்களை மட்டும் ஸ்டோர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு ஆரம்பத்திலே வந்துடும். ஸோ அப்படி வரும் பொழுது நம்ம ஆரம்பத்தில் என்னென்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் இஸ் ஏ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி எப்படி வருதுங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இரண்டு மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் டென்சிட்டி பிளஸ் சிக்மான்னு எடுக்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது மைனஸ் சிக்மான்னு எடுக்கிறோம். இதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம பிரித்து வைக்கிறோம். ஸோ அந்த இடைவெளி டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் தி பிளேட்ஸ், இரண்டு தகடுகளுக்கு இடையேயான தொலைவு டின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது இந்த படத்தில் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பிளஸ் கியூ போட்டிருக்கு, இங்கே மைனஸ் கியூ போட்டிருக்கு. இந்த சார்ஜ் டென்சிட்டி, இந்த சார்ஜ் எல்லாமே எங்கேருந்து சார் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாவா? ஓகே. அதே போல் இது உள்ளுக்குள்ளே ஒரு ரெட் லைன் ஒன்று போட்டிருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ இந்த ரெட் லைன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இந்த ரெட் லைன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த ஒரு பிளேட் பிளஸ் கியூ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், டென்சிட்டி இருக்குது. அதே மாதிரி அனதர் ஒன் மைனஸ் கியூ சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இதில் ப்ளஸ் சார்ஜ் தான் இருக்கணும், இது மைனஸ் சார்ஜ் தான். நம்மளுக்கு என்ன தெரியும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பிரகாரம் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது மின் விசை ஆனது நேர் மின்னோட்டத்தில் துவங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடியும், அந்த ஒரு விவரத்தை தான் இந்த சிவப்பு கலர் கோடுகளானது நம்மளுக்கு காட்டுது. ஓகே, இப்போ இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இரண்டாவது படத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்திருக்கேன்.
நம்ம இரண்டு தகடுகளை எடுத்து இணையாக வச்சிருக்கோம். ஸோ இவைகளுக்கு இடையான தொலைவு டி, நம்ம எடுத்துக்கூடிய தகடுகளினுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய தகடுகளினுடைய அதாவது பிளேட்னுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ் ஏ, இட் இஸ் செப்பரேஷன் பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் டி. இந்த பிளேட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன், அதாவது மின்கலத்தோட கனெக்ட் பண்ணுறேன். இப்படி மின்கலத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மின்கலம் என்ன பண்ணும், டு கிரியேட் தி பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ், அதாவது இதை தகடுகளுக்கு இடையே ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாகும். நான் நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு பேட்டரி அல்லது செல், ஸோ இதனுடைய முக்கியமான பயன்பாடுகள் என்ன அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய பதிலானது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, தட் வில் பி கிரியேட் தி பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி எண்ட் ஆஃப் தி கண்டக்டர் ஆர் எண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய பேட்டரியாகட்டும் சரி அல்லது செல்லாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே எதைத்தான் கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஒரு பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் மின்னழுத்த வேறுபாட்டை மட்டும்தான் உருவாகும். ஓகே, இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை நீங்க யாரு கேட்டாலும் இதுதான் வந்து பதில், இதுதான் வந்து சரியான ஒரு விளக்கு. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு பிளேட்டு பாசிட்டிவ் ஓட கனெக்ட் பண்ணிருக்கோம், அனதர் பிளேட்டு நெகட்டிவ் ஓட கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு பேட்டரியில பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த இரண்டு டெர்மினல் இருக்கும். இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற டெர்மினல் அப்படின்னு பார்த்தோம், இந்த முனையானது உயர் மின்னழுத்தம் உடையது, ஹையர் பொட்டென்சியல் இருக்கும். அப்ப ஹையர் பொட்டென்சியல் இருந்து யார் மூவ் ஆவா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நேர் மின்னோட்டம் பிளஸ் சார்ஜ் தான் நம்மளுக்கு மூவ் ஆகும். அப்ப இந்த எந்த தகடை நம்ம பிளஸ் டேர்மோட நேர் மின்னோட்டத்தோட இணைச்சிருக்கோம், பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த தகடு என்ன மின்னோட்டத்தை பெறும், நேர் மின்னோட்டத்தை நம்மளுக்கு பெறும். இதுக்கப்புறம் எந்த தகடை நம்ம எதிர் மின்னோட்டத்தோட இணைச்சிருக்கோமோ அந்த தகடு எதிர் மின்னோட்டத்தை பெறும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவிங் ஃப்ரம் லோயர் பொட்டென்சியல் டு ஹையர் பொட்டென்சியல், அப்போ இந்த தகடுக்கு எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ இதுக்குள்ளாவே நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். இப்போ இங்கே என்ன சார் நடக்கும் அடுத்ததாக அப்படின்னா, இப்போ இங்கே இவ்வளோ பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அதே சேம் டைம் இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது தகடுகளுக்கு இடையேவும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ இந்த தகடுகளுக்கு இடையே இந்த பிளேட்ஸ்க்கு இடையே பேரல் பிளேட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸை விட பேட்டரியோடைய பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ்லி சார்ஜ் ஃப்ளோவிங் டு தி பிளேட், அந்த தகடுகளுக்கு மின்னோட்டமானது பரவிக்கிட்டே இருக்கும். டில் ஆஃப்டர் தி பேலன்சிங் தி பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் வித் தி பேட்டரி, பேட்டரியுடைய பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸை பேலன்ஸ் பண்ணுற வரையிலும் இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இங்கே நம்மளுக்கு சார்ஜ் ஆனது ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பேட்டரியிலிருந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆனது தகடுகளுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து ப்ளஸ் சார்ஜும் இதுல இருந்து நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜும் நம்மளுக்கு எதிர் மின்னோட்டமும் பரவிக்கிட்டே இருக்கும். இது எப்போ அப்படின்னா அந்த தகடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் பேட்டரியினுடைய மின்னழுத்த வேறுபாடும் சமன் அடைகிற வரையில நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது நடைபெறும். அப்ப பேட்டரியுடைய பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தகடுகளில் சேமிக்கப்படக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவும் அதிகமாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோம். இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு என்னவாகுது அப்படின்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் லோவாயிருச்சு கம்பேர் தென் தி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ இந்த பேரலல் பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜ் பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது இந்த ப்ராசஸ் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிக்கும், அதாவது டிஸ்சார்ஜ் மின்னிறக்கமானது நடைபெறும். இப்போ என்ன பண்ணும், மின் துகளானது மின்னோட்டமானது மின் தேக்கியிலிருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்டரிக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். அப்போ இதிலிருந்து என்ன சார் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா ஒரு பேட்டரியில் இருக்கக்கூடிய பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸை நம்ம அதிகப்படுத்த மின் தேக்கியில் சேமித்து வைக்கப்படக்கூடிய மின்
மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு அதிகமாகுது. ஓகே, அப்படி அதிகமாகும் பொழுது Q is directly proportional to V அப்படின்னு நாம சொல்லலாம். Q is directly proportional to V அப்படின்னு நாம சொல்லலாம். சோ அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கோம். சோ அதை நம்ம டைரக்டா பார்க்க போறோம். ஓகே, Q is directly proportional to என்ன அப்படின்னா V. பிறகு என்ன அப்படின்னா பொட்டென்சியல் டிஃபரன்ஸ், பேட்டரியில நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அதிகமாக அதிகமாக கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜினுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அப்போ நம்ம ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு பொட்டென்சியல் டிஃபரன்ஸை கொடுக்கும் பொழுது அது எதுதான் ஸ்டோர் பண்ணியிருக்குது, சார்ஜ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால நான் என்ன சொல்றேன், கெப்பாசிட்டர் இஸ் தி டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு எலக்ட்ரிக் சார்ஜ், மின்துகளை சேமிக்க வைக்கும் ஒரு சாதனம் ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம். பிறகு இதை நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி மாத்தி எழுதுறேன், இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப கியூ இஸ் ஈக்குவல் என்னன்னு வரும் அப்படின்னா சி பை வி. அப்ப ஒரு ப்ரொபோஷனல் சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்டா சேர்க்கிறோம், அதுதான் வந்து என்னது அப்படின்னா சி. அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ்ல சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அதுதான் சொல்றோம். பட் இந்த கான்ஸ்டன்ட் இதுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் கெப்பாசிட்டின்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். இப்ப இதுல இருந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கு. வாட் இஸ் தி கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா, தி ரேஷியோ பிட்வீன் தி எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இன்டு பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கெப்பாசிட்டர். ஓகே, அதாவது சார்ஜுக்கும் பொட்டென்சியல் டிஃபரன்ஸுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றோம். சார் நீங்க வந்து இது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்னு ஒரு டைம் சொல்றீங்க, ஆஃப்டர் தட் இதை வந்து நீங்க கான்ஸ்டன்ட்னு சொல்றீங்க, அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் கெப்பாசிட்டருக்கு கொடுக்கக்கூடிய பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் நான் அதிகப்படுத்துறேன் அப்படின்னா கியூ அதிகமாகும். அப்ப கியூ இஸ் ப்ரொபோஷனல் டு வி அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் வோல்ட் வந்து நான் இன்க்ரீசஸ் பண்ணிருக்கேன், பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் ஒன் வோல்ட் அப்படின்னா அப்ப அந்த கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜ் பத்தி அப்படின்னா ஒன் கூடும். இல்லையே நான் டூ வோல்ட் கொடுத்துருக்கேன் பேட்டரியில அப்படின்னா, ஸோ அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜினுடைய அளவு டூ கூடும். அப்ப இதை கொண்டு வந்துட்டு ப்ராக்டிக்கலா இதை கொண்டு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க பிரதிடுங்க. அப்ப என்னன்னு சி இஸ் ஈக்குவல் டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் டூ கூலும் சார்ஜ் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வோல்ட் அதை கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா டூ வோல்ட். அப்ப இது ரெண்டுமே நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும், அப்ப ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சி. ஓகே, அப்ப இதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சியினுடைய மதிப்பு நம்மளுக்கு மாறாது. அப்படி இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இது ஸ்டோர் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆல்சோ அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு விஷயம் அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும். அப்ப ஒரு பேட்டரியில இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் நம்ம இங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு கொண்டு போறோம், ஒரு பேரலல் பிளேட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்படி கொண்டு போகணும்னா சாதாரணமா கொண்டு போக முடியாது. அப்ப நம்ம அங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சம் ஒர்க்கை நம்ம செஞ்சிருக்கணும். ஓகே, சம் ஒர்க்கை நம்ம செஞ்சிருக்கணும், அதுதான் வந்து என்னது அப்படின்னா கெப்பாசிட்டி டு டூ தி ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, கெப்பாசிட்டி டு டூ தி ஒர்க். அப்ப நம்ம இங்கிருந்து என்ன வேலை சார் செய்யறோம் அப்படின்னா அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய சார்ஜ் நாம பம்ப் பண்ணி மேல கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ அப்ப மேல கொண்டு போகணும் அப்படின்னா அதாவது இந்த டெர்மினல் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்றோம் அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சம் ஒர்க்கை நம்ம செஞ்சிருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம கெப்பாசிட்டி டு டூ தி ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சார்ஜை நாம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா இட் கெயின்ஸ் தி பொட்டென்சியல் எனர்ஜி. ஓகே, இந்த சிஸ்டம் கெயின் தி பொட்டென்சியல் எனர்ஜி. ஓகே, பொட்டென்சியல் எனர்ஜி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கெயின் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஸ்டோரி என்னது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இது என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ஓகே, இப்போ இதுல இருந்து சிம்பிள் டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு
முடிஞ்சிருச்சு. ஃபைனலா கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ கெப்பாசிட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் எய்தர் ஆஃப் தி கண்டக்டர் பிளேட்ஸ் டு தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் தம். அதாவது நம்மளுக்கு இங்க ரெண்டு பிளேட் இருக்கு, ஒன் இஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ்டு பிளேட், அனதர் ஒன் இஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட். ஆஃப்டர் தட் இட் வில் பி கனெக்டட் வித் தி பேட்டரி, ஸோ இட் ஹாவ் தி சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே தென் ஸோ நவ் வி ஹாவ் டு கன்சிடர் தி சிங்கிள் பிளேட் ஆஃப் சார்ஜ் இன் மேக்னிடியூட் லைக் எஸ் கியூ பை தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பிட்வீன் தம். ஓகே லைக் இங்கே இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம எடுத்துக்கோம், அதை வச்சு தான் அந்த ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணிருக்கு. அதாவது மின்தேக்கு திறன் சி என்பது அதன் ஏதேனும் ஒரு மின்கடத்து தட்டில், இரண்டு மின்கடத்து தட்டு இருக்குது, அதில் ஏதாவது ஏதேனும் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறோம், தட்டில் உள்ள மின் துகள்களின் மின்னோட்ட மதிப்பிற்கும் கடத்திகளுக்கு இடையே நிலவும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையான விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. இதை தான் நாம் மின்தேக்கியினுடைய வரையறையாக நாம் சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பிறகு இதனுடைய யூனிட் அடுத்தது நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூனிட் தான். ஸோ சிம்பிளாக மின்தேக்கியினுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரட் அப்படின்றது தான் இதனுடைய யூனிட். ஓகே மின்தேக்கியினுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரட் அப்படிங்கிற இந்த அலகுல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறிக்கிறோம். ஓகே ஸோ அப்படி இந்த ஃபேரட் அப்படிங்கிறது என்னது சார் அப்படின்னா இது ஒரு சயின்டிஸ்டுடைய நேம், அதாவது மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறது இந்த சயின்டிஸ்டுடைய நேம். ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேம்ல வரக்கூடிய பாதி மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யூனிட்டாக வைக்கிறாங்க, அதுதான் ஃபேரட். ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க. பட் இன் ப்ராக்டிக்கலி வி ஹாவ் யூஸ்டு இன் நம்பர் ஆஃப் ரேஞ்சஸ். ஓகே சம் ரேஞ்சஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்னென்ன ரேஞ்சஸ் அப்படின்னா ஸோ நம்ம பயன்படுத்துறது எல்லாமே லிட்டில் பிட் ஆஃப் ரேஞ்சஸ் லைக் மைக்ரோ ஃபேரட் அண்ட் பிக்கோ ஃபேரட் அண்ட் தென் நேனோ ஃபேரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதில் நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஒன்று மைக்ரோ ஃபேரட் அதாவது மியூ எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மைக்ரோ ஃபேரட் அப்படின்னா மியூ எஃப் ஒன் மியூ எஃப். அப்போ ஒன் மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிறது 10⁻⁶ ஃபேரடுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிகோ ஃபாரட் பிஎஃப் அப்படின்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 1 × 10⁻¹² ஃபேரடாக நம்மளுக்கு இருக்கும். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேனோ ஃபேரட் அப்படின்னு கூட சொல்லலாம் 1 nF. ஓகே இதுக்கு முன்னாடி வந்துடும், அது நேனோ அப்படின்னா 10⁻⁹, அப்போ 10⁻⁹ ஃபேரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக இது போன்ற யூனிட்ஸை நம்ம பயன்படுத்துறோம். இது எல்லாமே வெரி ஸ்மால் ரேஞ்சஸ் லைக் மைக்ரோ அண்ட் தென் பிகோ ஃபாரட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இட் இஸ் ஏ வெரி லிட்டில் பிட் ஆஃப் ரேஞ்ச் லைக் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன மாதிரியான சிம்பிளில் இந்த கெப்பாசிட்டருடைய சிம்பிளை நம்ம குறிக்கலாம். கெப்பாசிட்டருக்கான ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இரண்டு பேரலல் லைன் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி பேரலல் லைனாக நாம் குறியீடலை குறிக்கலாம். அல்லது இந்த மாதிரி பேரலாக இல்லாமல் ஒரு சைடில் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் அனதர் சைடில் லைட்டாக வளைஞ்சு கோ மாதிரியும் சி மாதிரியும் போட்டிருந்தாலும் இதுவும் எது தான் சொல்லுது அப்படின்னா கெப்பாசிட்டர் தான் நம்மளுக்கு சொல்லுது, சி அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஆஃப்டர் தட் இங்கே நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்ன விஷயம் சார் அப்படின்னா இங்கே நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சார் நம்ம வந்து ஒரு பேட்டரியோட ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அதாவது இரண்டு கண்டக்டர் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்பொழுது ரெண்டு பிளேட்லேயும் சேம் சார்ஜு பட் ஆப்போசிட்டு, ஓகே சேம் சாரி ஈக்குவல் மேக்னிடியூடு ஆப்போசிட் சார்ஜை நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா தி நெட் ரிசல்டன்ட் சார்ஜு இங்கே வந்து என்னவாக இருக்கும் சார் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அப்படி டவுட் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவாயிடும் அப்படின்னா த நெட் ரிசல்டன்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெட் ரிசல்டன்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா எங்கேயும் நம்மளுக்கு 2 கூலும் சார்ஜ் பாசிட்டிவ்ல பிளஸ் 2 கூலும் சார்ஜ் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா இந்த பிளேட்ல என்ன பண்ணும் அப்படின்னா -2 கூலும் சார்ஜை நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ சேம் மேக்னிடியூட் ஆனால் என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஆப்போசிட், அப்போ ரிசல்டன்ட் வந்து என்ன சார் அப்படின்னா 0. அப்போ ரிசல்டன்ட் 0 இருந்தா இங்க என்ன சார் வருது அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஸ்டோர் பண்ணாதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும்.
ஓகே. அப்ப டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் இஸ் ஜீரோ அப்படின்னா என்ன சார் நம்ம சொல்றது? அப்ப நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கெபாசிட்டர் ஸ்டோர்ஸ் சார்ஜ், இட் மீன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் எனி ஒன் ஆஃப் தி பிளேட். அப்பதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது சார்ஜ் ஸ்டோர் பண்ணுது, ஆனா நம்ம என்னன்னு அதை சொல்றோம் அப்படின்னா, ஸ்டோர் தி சார்ஜ், இட் மீன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், அதாவது ஒரு மொத்த சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இதில் ஏதாவது ஒரு பிளேட் ஆஃப் சார்ஜை மட்டும்தான் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். இந்த அதை மட்டும்தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஆனால் உங்ககிட்ட யாராவது க்வெஸ்சன் கேட்குறாங்க, டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்ட் ஆன் தி கெப்பாசிட்டர் அது எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சிம்பிளி விசே என்னன்னு சொல்லிடலாம், ஜீரோன்னு சொல்லிடலாம். ஓகே, இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஓகே, பிறகு டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன மாதிரியான கெப்பாசிட்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம், ஓகே என்னென்ன டைப்ஸான கெப்பாசிட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம், ஸோ இது டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ், இந்த ரெண்டு பார்ட்டியும் நம்ம தனியாக வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.